காணமா என்ன பண்ணிட்டு இருக்க ரூம்ல எனக்கு பயமா இருக்கு என்னாச்சு வெளிய பனியில உட்கார்ந்துட்டு இருந்தா அத கூட்டிட்டு வந்தேன் स्कूल के टाइम आए जा सरी आदि 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 स्कूल के टाइम आ चुका है इंद्री ये नवरंग नाना इंद्री किरा ऑलरेडी टाइम आए चु इधर कपड़े अंगे इंद्री के पोरे कम वेक अप मैं तेरी हूँ निंगो पोंगा पूजा सुना ट्रीटमेंट दाउन के करेक्ट कम वेक अप अदा सोली डर गला ये पहले क्यों इतनी बिहेव पन रींगा अवन को मेले ये दो और कोमर दिख टेर कप्रिया अवन के टेर तो कुछ नी बेले की एर माँ पो याने क्या ना ये तुम के स्कूल कपो लीव पड़े यार वंदो नेर पपरा नाला तूंग बेड फटेल जे इधर उनको तेरे जिंदा रुम्बा सिंह मेरे को इतना पंडर दे वीटले यार कौन तेरी रात कुन्ना डी इधाची पन्नो गुड मॉर्निंग अन्नी सरी अर्जुनी की नी के ना लंच पन्नटो ये द्वार ना लोके नी इंगे वैरा सुम्मा अवे आवा दाम दूमन कत्तुवा इदले एदो ओन्नु पन्नी एल्लर एन्न तिट्टुतुका आदि एंदिरिच्चाना इल्ल तूंगिट्टुका एन्ना चन्नी आदि एदावदु सोन्नाना अप्पडिला इल्ल पोय सोल्लादींग उंगा मुखत्ते पार्त्ताले तेरियुदु एव्वलो डल्ला इरुक्कींगन्नु अवन एन्ना एन्ना सोल्ल पोरा अदेल्लाम ओन्नुम इल्ल तूंगिट्टुका सरी अवना डिस्टर्ब पन्न वेंडामेन्नु वंदुट्टेन् आदि किन्ना पढ़ला लंच के? नूडल्स पढ़ला मा? आमा, आदि की नूडल्स ना रोम्बा पड़ी क्या? याने क्यों मरन्दर चे? रोम्बा वर्षिंग कर चे वंदर का? रोम्बा कुटिया इरकुम बोधे इंदे बीट बीट पोना? इप्पन अल्ला वालंद चा? हाँ ना इंदे बंदना नम्बल पति तप्प तप्पा सोली था कंडीपा वालतेरपा? अपड़ीला पूजा रूम ना आदि
பரவாயில்லையே. குட் பையா இருக்கான். பெட்டை நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எழுந்து போயிருக்கான். குட். ஆதி, ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இதெல்லாம் பண்ற? என்னாச்சு? அது பெட்ஷீட்ல தெரியாம சிரப்பை கொட்டிட்டேன், அதுதான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நீயே இதெல்லாம் பண்ற? சாந்தி அக்கா கிட்ட சொன்னா அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுற? பரவாயில்ல, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் கிளீன் பண்ணி வைக்கணும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. குடு, ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடு. பூஜா ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டு. நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க? எனக்கு நான் கை இல்லையா? நான் போய் எடுத்துட்டு வர மாட்டேன். இப்ப நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க வந்தது எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்பா, பாட்டி, தாத்தா, சித்தப்பா எல்லாருமே. நீ வந்தது எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனா நீ மட்டும்தான் கோவமாவே இருக்க. எப்ப பார்த்தாலும் நான் இங்க ஜஸ்ட் கெஸ்டா தான் வந்திருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும். நீங்க கெஸ்ட்னா உனக்கு யார் சொன்னா? இது உன் வீடு, ஏன் இப்படி ஒரு மாதிரி கோவமாவே பேசுற? சரி வா, உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் பண்ணிருக்கேன், சாப்பிடலாம். எனக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்காது. என்னாச்சு? ஏன் கோவம்? ஆதி, 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 இவன் ஏன் எப்பவும் இப்படியே இருக்கான்? கெஸ்டா வந்திருக்கும் ஆதி இதுங்கிறான். என்னப்பா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்க நம்மளால அவ்வளவு கம்ஃபர்டபிளாலாம் இருக்க முடியாது ஆதி. இது நம்ம வீடு கிடையாது. அப்புறம் பிரியா கிட்ட ஏன் கோவப்பட்டு பேசிட்டு வந்த நீ? ஆதி, நாம இங்க இருந்துதான் ஆகணும். நமக்கு வேற வழியே இல்ல. இப்ப நம்மள அவங்க வெளியில அனுப்பிட்டா நம்ம என்ன பண்றத? யோசிச்சு பாரு. சாரி மா. ஆதி, அம்மா கிட்ட சுத்தமா பணமே இல்லை. இந்த நிலைமையில நான் உன்னை எங்க கூட்டிட்டு போவேன்? இதெல்லாம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாரு. இப்ப பிரியா கிட்ட நீ ஏன் கோவப்பட்டு பேசின? சாரிமா, ஏன் மேலதான் தப்பு? நம்ம நிலைமை சரியாகிற வரைக்கும் நாம இங்கதான் இருக்கணும். அம்மாவுக்கு வேலை கிடைச்சதும் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். ஆதி, அது வரைக்கும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நாம இங்க ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான். அத மனசுல வச்சுக்கோ. ஆதி, நான் ஆல்ரெடி உன்கிட்ட இதெல்லாம் சொன்னது தானே? சாரிமா, இனிமே இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண மாட்டேன். கவலைப்படாத. Thank you.
எதுக்கு குறுகுறுன்னு பாத்துட்டு நிக்கிறீங்க? என்னது? நான் உன்ன பாத்துக்கிட்டு இருந்தேனா? ஏன் நீயா உன கற்பனை பண்ணிக்கிற? இவர் பார்த்த உடனே அப்படியே என்னோட கற்பனை குதிரை காற்றாத்து வெள்ளம் போல கரை புரண்டு குதிச்சு ஓடுது. ஓஹோ, நாங்க மட்டும் என்னவா? இந்த சிற்றனை வாசல் சித்திரத்தை பார்த்து அப்படியே சொக்கி போய் நிக்கிறோமா என்ன? அப்புறம் எதுக்கு இப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஓ, எதுக்கு பேருதான் அழகா பார்த்து மயங்குறதோ? நீங்க என்னைக்கு ஒத்துட்டு இருந்திருக்கீங்க இன்னைக்கு ஒத்துக்கிறதுக்கு? விடுங்க, நான் கொஞ்சம் சுமார் தான், அப்படியே இருந்துட்டு போறேன், விடுங்க. எத்தனை தடவை ஒரே விஷயத்த புரிய வைக்கிறது பிரியா? நீ லூசா? ஆமா, நான் லூசு தான். போதுமா, போங்க. இது என்னதுன்னா நான் எதுவும் கேட்கல. ஏன்? ஆமா, அப்புறம் உங்ககிட்ட கேட்டா நான் லூசும்பீங்க. எனக்கு என்ன தேவையா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். சரி சரி, நான் உன்னை லூசன் கூப்பிட மாட்டேன். இந்தா, எனக்கு ஒன்றும் வேணாம், விடுங்க. உன்னை லூசன் கூப்பிடலன்னு சொல்லிட்டல. இந்தா. என்னது? பிரிச்சு பாரு லூசு, பிரிச்சு பாருமா மகாலட்சுமி. எனக்கு எதுக்கு? சும்மாதான். ஏன் பிடிக்கலையா? நல்லா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் இதை வச்சு? பூஜாவுக்கு இதை கூட உட்காந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் அது விளையாடிட்டு இருப்பா. நீயும் ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடு. நீயும் ஆங்கிரி பேர்ட் தானே? அண்ட் நீயும் எனக்கு பூஜா மாதிரி தானே? குழந்தைங்களுக்கு பொம்மை கொடுத்து ஏமாத்துற மாதிரி இதெல்லாம் கொடுத்து என் ஏமாத்த பாக்காதீங்க, போங்க. என்னது இது? ஒரு gift கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா கரெக்ட்னா அந்த மாதிரி கரெக்ட் கிடையாது. ஒரு நல்ல விதமான கரெக்ட் தான். குட் கரெக்ஷன். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். குட் கரெக்ஷன், பேட் கரெக்ஷன் இதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். நீங்க முதல்ல இங்க இருந்து இடத்தை காலி பண்ணுங்க. ஏய், என்னது இது? ஒரு புருஷன் தன் பொண்டாட்டிக்காக அன்பா பண்பா பாசமா ஒரு gift கொடுத்தா இப்படி கேவலமா பேசுறத? நீங்க எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி எப்போ இருந்தா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போதும், இப்படிதான் இருப்பேன். ஆனா ஏதாவது கொடுத்தாகணுமே. ஒண்ணும் வேணாம், போங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, ஏதாவது கொடுத்தாகணும். ஒண்ணும் வேணாம். ஆனா அதுக்கு உன்னோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தாகணும். இவர் பெரிய டாக்டர், பாடி கண்டிஷன்ல அனலைஸ் பண்றாரு. சும்மா கிண்டல் பண்ணாத. உன்னோட பாடி கண்டிஷன் நான் பார்க்கணும், வெயிட் பண்ணு. அர்ஜுன், இந்த கண்ணாடி நீங்க ஏன் இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க? என்னடா அன்னிக்கே சொன்னல, இதெல்லாம் தூக்கி போடுங்க. திஸ் இஸ் சயின்டிஃபிக். நீங்க கொடுங்க, அதை என்கிட்ட நீங்க கொடுங்க, சொல்றது கேளுங்க. இரே போட்டுக்கறேன், இரே நான் போட்டுக்கறேன். ஏய், போடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சயின்டிஃபிக் ரீசன். ஒண்ணு தேவல, நீங்க முதல்ல அதை கொடுங்க என்கிட்ட. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு செம கோவம் வந்து, கொடுங்க. கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன், மாட்டேன், நான் மாட்டேன், மாட்டேன். அர்ஜுன், பரவாயில்லை, நில்லு பிரியா. ஏன் இப்படி ஓடுற? This is for scientific reasons only. Arjun, வேண்டா சொல்லிட்ட. நான் போடு, நான் போட்டுக்கற பிரியா. போடாதீங்க, போடாதீங்க. அர்ஜுன், அப்பவே சொல்லிட்ட. இரே, நான் பக்கத்துல பக்கத்துல வர. வரதீங்க, அங்க நில்லுங்க. அர்ஜுன், பிரியா, நான் காடி மாட்டிக்கிறேன். அங்க நில்லுங்க. இரு பிரியா, இந்த காடி மாட்டிக்கிறேன். வெளிய வா. கொடுங்க, கொடுங்க. ஏய், கண்ணாடி கொடுங்க என்கிட்ட. கொடுங்க. இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. ப்ளீஸ், இரு, கொடு. கொடுங்க. இரு பிரியா. ஏய், இந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? இங்க கொடுங்க, அத கொடுங்க. விளையாடாதீங்கன்னு சொல்றேன்ல, அது கொடுங்க. அர்ஜுன், கொடுங்க. கண்ணாடி கொடுங்க. கண்ணாடி எல்லாம் எதுக்கு? கிட்ட நின்னு பாக்கும்போது ரொம்ப நேச்சுரலா இருக்கு. பேசுறத பாரு, கண்ணாடி கொடுங்க. நோ, விடுங்க.
விடுங்க முதல்ல என்ன விடுங்க அவ்ளோ சீக்கிரம் விட்டுற முடியாது எனக்கு கோவம் வந்துரும் ஐயோ கோவமா பயமா இருக்கு கண்ணாடி கொடுங்க கண்ணாடி கொடுங்கன்னு சொல்றல கொடுங்க நோ விளையாடாதீங்க கொடுங்க நான் இப்டி தான் விளையாடுவேன் என்ன பண்ணுவீங்க அர்ஜுன் எனக்கு கோவம் வருது அப்படியா ஆமா கோவம் வருதா எவ்வளவு நேரமா கேட்டிருக்கீங்க அர்ஜுன் கொடுங்க சாரி அது தெரியாம வந்துட்டேன் வந்தனா வந்தனா என்ன என்னாச்சு ரூம்க்கு வந்தீங்க என்ன இதுன்னு கேக்குறதுக்குள்ள வந்துட்டீங்க சாரி பிரியா இல்ல சாரில வேணாம் என்ன விஷயம் அது சுகன்யா ரூம்ல அவ ரூம்ல கீசர் வர்க் ஆகல எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு அதான் உன்னோட பாத்ரூம் யூஸ் பண்ணலாமேன்னு வந்தேன் அதனால என்ன அர்ஜுன் இப்ப சாப்பிட வருவாரு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாத்ரூம் தேங்க்ஸ் பிரியா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை போங்க வந்தனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இனிமேல் ரூமுக்கு வர மாதிரி இருந்தா கதவு கொஞ்சம் தட்டிட்டு வாங்க பாத்ரூம் ஷேர் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா புரியும் நினைக்கிறேன் சாரி பிரியா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் சுகன்யா ரூம்ல கீசர் ப்ராப்ளம் அத வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்க வந்தாங்க இந்த வீட்ல வேற பாத்ரூமே இல்லையா அவளுக்கு யூஸ் பண்றதுக்கு அர்ஜுன் இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்ங்கற பேசிக் சென்ஸ் இல்ல அவளுக்கு ஓகே ஓகே இந்த விஷயத்தை நானே அவங்க கிட்ட பேசிட்டேன் நீங்க இதோட விடுங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க போய் சாப்பிடுங்க போங்க என்னமோ பண்ணி தொலைங்க நான் சொன்னா கேட்கவ போறேன் ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ வெள்ளக்காரங்க வியாபாரம் பண்றதுக்காக தான் இந்தியாக்குள்ளே வந்தாங்க ஐயோ கீசர் ரிப்பேர் ஆகிறது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் இதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரைக்கும் போறீங்க போங்க சாப்பாடு ஆறிட்டு இருக்கு போய் சாப்பிடுங்க கோ சொல்றேன்ல நீ எப்ப வர படிச்சது போதும் கிளம்பி வர்ற வழிய பாரு எனக்கு நினைப்பாவே இருக்கு உனக்கு அங்க போய் வாய் அதிகமாயிடுச்சுடி என்னது என் பொண்ணுங்கிறதுனால அப்படித்தான் பேசுவியா ஏத்தம் பேசிக்கிறேன் உனக்கு டிக்கெட் போட்டுருவாங்க ஒழுங்கா வந்து சேரு புரியுதா உடம்ப பாத்துக்க ஊர் சுத்தாம ஒழுங்காயிரு வச்சிடற அர்ஜுன் சுருதிய வர சொல்லிட்ட அம்மா கோர்ஸ் முடிச்சிட்டு வரட்டும் ஏன் சும்மா அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க போதும் போதும் படிச்சு கிழிச்சதெல்லாம் கால காலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற வழிய பாருங்க நானும் தான் படிச்சிருக்கேன் என்ன புண்ணிய சொல்லு அம்மா சைக்கிள் கேப்ல ஆடு ஓட்டுவாங்க ஆனா நீ ஒரு ஆட்டு கேங்கியே வச்சு விட்டுறியே என்னமோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச மாதிரி சீன் போற அடி செல்பல ஓ வாயில வசம்ப வச்சு தேக்க வாய முடிட்டு பேசாம சாப்பிடுற வாய முன்ன சாப்பிட முடியாதுமா மனோஜ் இப்பெல்லாம் காமெடி சேனல்ல வர ஹோஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட எடுத்துக்கோ மொக்க போடுற அத்த படிச்சு முடிச்சிட்டு வரணுமே எதுக்கு அவளை அவசரப்படுத்தணும் பொண்ணுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அத்த நீ வேறம்மா அவளு என்ன மாதிரிதா படிப்பும் ஏறாது ஒரு மண்ணாங்கட்டியும் ஏறாது அவளுக்கு இங்க வரணும் தான் ஆசை ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறா படிக்க இவ்வளவு செலவாயிடுச்சுன்னு நாங்க சங்கடப்படுவோமேனு பயப்படுற வராத படிப்ப என்னத்துக்கு தொங்கணும் சொல்லு ஏங்க அவ வரத்துக்கு டிக்கெட் போட்டீங்களா
அப்பவே போட்டேன். அவளுக்கு அந்த விவரத்தை எல்லாம் சொல்லிடுங்க. பாவம் புள்ள அங்க தெரியாம தவிக்க போடுங்க. அம்மா அவளுக்கு எல்லாமே தெரியும். அப்பா அந்த டிக்கெட்டோட டீடைல்ஸ் கொஞ்சம் அனுப்புங்க. நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன்ப்பா. அர்ஜுன் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனில டெபாசிட் பண்ணிருந்தேன், அது மெச்சூர் ஆயிடுச்சு. அந்த கம்பெனில ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்திருக்காங்க, ஒரு கப்பல் 4 நாளைக்கு குல்லுமணாலில போய் ஸ்டே பண்ணலாமா? நீயும் பிரியாவும் போயிட்டு வாங்களாம்ப்பா.